வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டி முருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பகுதியில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலை பற்றி பார்ப்போம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த மினிஸ்ட்ரிகின்றால இதில் இருக்கிறது. ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் நம்ம நியூ யூசராக இருந்தால் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அல்லது ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணதுமோ அதை எங்கே போய் பார்க்குறது, அல்லது ரினியூவல் எப்படி பண்ணுறது, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு நியூ யூசர்னால் அதனுடைய கைட்லைன்ஸ் என்ன, நாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த பகுதியில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, வாங்க பார்ப்போம். நம்ம கூகுளில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வருது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஹோம்னு வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். இதில் பார்த்தோமா, இதில் நமக்கு முன்னாடி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கு, எந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேஷ்போர்டும் இதில் வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் இல்லைனா லாகின், ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தோம், ஃப்ரெஷ் ஆயிருந்தீங்களா, இதில் பண்ணுங்கள். பட்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் 1920 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதில், அல்லது ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் இங்கே பாருங்கள், அந்த மாதிரி இந்த இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்துட்டு இன்றைக்கி நியூ யூசர், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் கிளிக் பண்ணி உள்ளே போவோம். இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். நியூ யூசர் ரெஜிஸ்டர், லாகின் டு அப்ளை, அப்ளை டு ஃபார் ரினியூவல், இது எல்லாமே. இப்போ இந்த கைட்லைன்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், வெல்கம் டு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், இந்த என்எஸ்பி இருக்குது இல்லையா. இதில் பார்த்தீங்களா, ஹவு டு அப்ளை, ஸ்டூடெண்ட் அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, நீட் டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒவ்வொரு டைம், அந்த ஃபஸ்ட் டைமு இந்த போர்ட்டலில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன் சொல்கிறாங்க இல்லையா, பாதுகாப்பாளர் யாரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்னுடைய இது ஹூ ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஸ்டூடெண்ட் வந்து 18 வருஷத்துக்கு கீழே இருக்கணும். நண்பர்களே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிஃபோர் இனிஷியேட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டின் யார் அட்வைஸ் டு கீப் ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ். யாருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணாலும் இல்லை, இல்லை அப்பா இல்லை நம்மளுடைய பாதுகாப்பு யாரும் பண்ணுறாங்க, நம்மளுடைய பிஹாப்பில் பண்ணுறாங்கன்னா கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். நம்ம எந்த இதில் படிக்கிறோம், எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்ட் பண்ணுறோமோ அவங்களுடைய படிப்பு சான்றிதழ், அதை பற்றி எல்லாமே இருக்கணும். ஸ்டூடெண்ட்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் ஆஃப் பேங்க் பிரான்ச்சு, எந்த பிரான்ச்சில் இருக்குது அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ மெட்ரிகாலர்ஷிப் ஸ்கீமு அல்லது அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும், பேரண்ட்ஸுனுடைய கொடுக்க முடியும். பட் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 2 குழந்தைங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்னுடைய ஆதார் நம்பர் வேணும். ஆதார் நம்பர் இல்லை அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஸ்கூலோ அல்லது அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் வேணும். ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி இல்லைன்னா ஸ்கேன் காப்பி ஆஃப் பேங்க் பாஸ்புக்கு, இந்த என்ரோல்மெண்ட் ஐடி அப்படி இல்லைனா ஸ்கேன் பண்ண பேங்க் பாஸ்புக்கு இதுவும் வேணும் ரெஜிஸ்டர் பண்ண டைமு. ஓகே நண்பர்களே, இப் இன்ஸ்டியூட் அண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டொமினிசியல் ஸ்டேட், த அப்ளிகேன்ட் போனபேட் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த இன்ஸ்டியூட், அதாவது அந்த ஸ்டேட்னுடைய டொமினிசியல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா போனபேட் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட்டும் அதுவும் இருக்கணும். இப்போ பார்த்தோம்மா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரொவைட் டேட் ஆஃப் பர்த் பிரிண்டட் எஜுகேஷன், இந்த டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, இந்த இதில் அப்புறம் ஸ்டேட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி வரதில்ல, அதான் உங்களுடைய லாகின் ஐடியாவும் இருக்கும், அதோடய பாஸ்வேர்டு கண்டிப்பாக வந்துடுது. போனபைட் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக ப்ரெஸ்கிரைப்டு ப்ரொஃபார்மா இப் ஸ்டூடெண்ட் டொமினிசில் ஸ்டேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட் இன்ஸ்டியூட், இந்த இதில் டிஃப்ரெண்டாக இருந்தீங்களா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். ஸ்காலர்ஷிப் கேட்டகரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேஜர் கேட்டகரியாக வந்துட்டு பிலோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு செலக்ட் பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஃப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபஸ்ட்டு, அதில் யார் வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸ் ஃபஸ்ட் டு கிளாஸ் 10th வரைக்கும். செகண்ட் வந்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், டாப் கிளாஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், மெரிட் கம்
மீன்ஸ் கலர் ஸ்கீம். இதில் யார் யார் வராங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்களா 11th 12th, எபோ இன்க்ளூடிங் கோர்ஸ் லைக் ஐடிஐ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் டாப் லெவல் காலேஜஸ் சச் எஸ் ஐஐடிஎஸ், ஐஎம்எம், ஐஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் டெக்னிக்கல் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அது எல்லாமே இதில் வர நண்பர்களே. ரெண்டு கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு 10th வரைக்கும் ஃப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வரும், மற்ற எவ்வளோ என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அது வந்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் வரும். நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்களா, ப்ரொவைட் நேம் ஆஃப் பிரிண்டட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே போஸ்ட் மெட்ரிக் டாப் கிளாஸ் இதில் கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டியது வரும். ஆதார் நம்பர்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டுலேயும். மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அத்தன்டிகேட்டட் பண்ணுவாங்க, அதுவும் உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வர ரிலேட்டட் இருந்து இதுலேயே பண்ணும்போதும் அது கரெக்டாக வேணும். இது எல்லாமே ஒரு தரம் நீங்கள் ரீடு பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்கேஸ் போஸ்ட் மெட்ரிக் அல்லது டாப் கிளாஸ் அண்டு அந்த இதில் நாம் ஸ்காலர்ஷிப் போனோமா, மொபைல் நம்பர் ரொம்பவும் இதில் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அல்லது ஃப்ரீ மெட்ரிக் அதாவது ஃபஸ்ட்டு டூ டென்த் வரைக்கும் இருக்கிறனால அவங்களும் மொபைல் நம்பர் இல்லைனாலும் பேரண்ட்ஸினுடைய மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். அந்த இதில் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே நம்ம அந்த இந்த இதுக்கு வந்துட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பண்ணாமல் மொபைல் நம்பர் தேவை, அல்லது ஃப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பண்ணாமல் மொபைல் தேவை, அப்பா அம்மாவது கூட கொடுக்கலாம். இமெயில் ஐடி கரெக்டாக அந்த அத்தன்டிகேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு இதெல்லாம் கரெக்டாக வேணும். ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடோட இதுவும் தேவை. இன்கேஸ் இதில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஆதார் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல பார்த்துட்டு பிறகு பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இது சேம் போர்ஷனில் கீழே பார்த்தோமா நம்ம ஐ அக்ரி ஃபாலோயிங் இந்த ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த கைட்லைன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். இதை பற்றிட்டு என்ன அப்ளிகேஷனில் அதை நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன் இல்லை நான் ரினியூவல் பண்ணுறேன், மை சைல்டு இல்லை நான் வார்ட்ஸ் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அது இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு இதை டிக் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, டிக் பண்ண பிறகு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ பண்ண பிறகு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அகடமிக் இயர் 2021 வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டு கொடுங்க, எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டகரி அதில் கொடுங்க. ஃப்ரீ மெட்ரிக்காக ஃபஸ்ட்டு டூ டென்த் வரைக்கும் ஃப்ரீ மெட்ரிக்கு, அதுக்கப்புறம் 11th 12th மேலே படிக்கிறாங்க ஐடிஐ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த இதில் கலெக்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி இதில் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு இது இன்சென்டிவ் டூ ஸ்கீமில் எடுக்கிறீங்களா, ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஸ்கீம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் இங்கே கரெக்டாக கொடுங்க. ஜெண்டர் ஃபீமேல் மேல் அதர்ஸ் அந்த இதில் கொடுங்க. மொபைல் நம்பர் இங்கே வந்துட்டு மொபைல் நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 10th 1st 10th வரைக்கும் தான் அவங்க அப்பா அம்மா மொபைல் நம்பர் கூட கொடுக்கலாம், அல்லது இண்டிவிஜுவல் இருந்தாலும் கொடுக்கலாம். இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. பேங்க்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பேங்க்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும். பேங்க் நேம் அதனுடைய இது இங்கே வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆதார் நம்பர் அல்லது பேங்க் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலுக்கு சப்போஸ் ஆதார் நம்பர் கொடுக்கலாம் பெஸ்ட்டு நம்ம, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். கேப்சா கூட ஃபில்அப் பண்ணிவிட்டு பிறகு ஃபஸ்ட் டைம் லாகின் வந்து ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அதில் வரும், அதை பண்ணிவிட்டு பிறகு இங்கே ரெஜிஸ்டர் கிளிக் ஆனீங்களா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும் நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தது ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எந்த கேட்டகரியில் எப்படி வருது, நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரினியூவல் எப்படி பண்ணுறது, இதில் எப்படி நம்ம ஸ்காலர்ஷிப் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். நான் உங்கள் டி முருகன் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பகுதியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.